Hi, welcome back to my channel. Yeah, it's Manju. இன்னைக்கு வந்த மாமா எர்த்தோட புட்டான் ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் தான். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஆரஞ்ச் ஜெல் பற்றி வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏபிசி ஜெல் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலான்றதை வந்து நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வந்து பாருங்கள், ஆலிவேரா ஜெல்லில் நான் ஏபிசி ஜூஸ் வந்து மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் வந்து ரோஸப் ஆயில் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் ரெண்டில் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸுக்கு மட்டும், நம்ம ஆரஞ்ச் ஜெல் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஆரஞ்ச் ஜெல் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். இந்த ஜெல் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லிப்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லிப் வந்து சில பேருக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும், மாய்ஸ்சர் இல்லாமல் இருக்கும், அது இல்லாமல் ரொம்ப வந்து டார்க்காக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதே அளவு ஒரு ஸ்பூன் வந்து ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூட 3 ட்ராப் இல்லைன்னா 4 ட்ராப் வந்து ரோஸ் ஆயில் இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ அட்லீஸ்ட் வந்து 3 ஹவர்ஸ் ஆச்சு அப்படியே விட்டுருங்க ஃப்ரீயாக. அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆக்டிவேட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நைட்லேயும் ஜெல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா மார்னிங்லேயும் நீங்கள் ஜெல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பியூட்டி டிப்ஸ்லாம் வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் சொல்லாதது கூட நான் அதில் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் ப்ளஸ் வந்து நேமும் வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷில் ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். டர்மரிக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ரான் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கிளிசரின், லிகோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100 ml. இதோட பிரைஸ் வந்து 249. ஸோ இதை வந்து நான் மமாயட் பேஜில் தான் வந்து வாங்கினேன். மமாயட் பேஜில் வந்து சம் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அந்த டைமில் வாங்கினேன். 249 வாங்கல, நான் 200 ரேஞ்சில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பேரபன் ஃப்ரீ அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ. அப்புறம் ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம், இந்த ஸ்கின் டைப் தான் யூஸ் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது, எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா நார்மல் ஃபேஸ் வாஷ் மட்டும் இருக்கும், ஃபேஸ் வாஷ் மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து உப்டான்லாம் யூஸ் பண்ணி இருப்பீங்க ஃபேஸ் பேக்குக்கு பவுடர்லாம். ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி சேர்த்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து நார்மல் வந்து ஸ்க்ரப் பண்ணுறது, நம்ம தனியாக ஸ்க்ரப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ்லேயே நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ தனியாலாம் நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து நான் எதுக்காக வாங்கினேன்னா ஒரு டேன் ரிமூவலுக்காக தான் வாங்கினேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிளியராக ஓப்பனாக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இது வந்து என்னென்னா டேன், நான் ஒரு 1.5 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸில் அன்பாக்சிங் வீடியோ கூட போட்டிருந்தேன், நீங்கள் செக் பண்ணலன்னா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டேன் ரிமூவ் பண்ணும். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து வெயிலில் நீங்கள் போயிட்டு வரனால நிறைய டேன் ஆகிருக்கும், ப்ளஸ் வந்து நீங்கள் செட் ஆகாத காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறனால சில பேருக்கு டேன் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா நார்மலாக வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் வெதர் ப்ராப்ளமால டேன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேன்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து இது வந்து எக்ஸ்ட்ரீமாக ஃபேர் ஆகும், ரொம்ப வந்து நம்ம கலரை விட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து க்ளோ எக்ஸ்ட்ரா வந்து ஃபேர் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் இதில் இல்லை. நான் ட்ரை பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸஸ் ஃபேர்லாம் இல்லை, பட் வந்து டேன்லாம் கண்டிப்பாக ரிமூவ் ஆச்சு. ஸோ ஈவன் டார்க் சர்க்கிள் கூட இது வந்து நல்லா ரிமூவ் பண்ணுது. உங்களுக்கு வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருந்துச்சுன்னா, டார்க் ஸ்பாட் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து ரொம்ப ஃபேர்லாம் கிடையாது, பட் வந்து கண்டிப்பாக க்ளோ, ஒரு பிரைட்னஸ் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் கொடுக்கும். ஸோ இது வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேபி வந்து வேறு வேறு ஸ்கின் டைப்புக்கு வேறு மாதிரி வர ரிசல்ட் இருக்கலாம். என்னோடய ஸ்கின் டைப் வந்து ட்ரை ஸ்கின் டைப். ஸோ எனக்கு வந்து ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு தான் இதில் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேன் ரிமூவலுக்கு ஒரு பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து சில பேருக்கு வந்து மேபி செட் ஆகும், ப்ராடக்ட்டுமே வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு எந்த ரேஷஸும் இல்லைனா, எந்த அலர்ஜியும் ஆகலைன்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்கள் ஃபேஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணலான ரிவ்யூக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.